கட்சி எப்பொழுது எங்களுடன் வருகிறது என்று எந்த யார் எதிர்பார்க்கிறார்களோ அங்கே கூட்டணி அமையும். அதை மருத்துவரையா செயற்குழு கட்சியோட பொதுக்குழு கூடி தீர்மானிக்கும். ஜனநாயக முறைப்படி நடந்து கொள்வது பாட்டாளி மக்கள் கட்சி. தனி ஒரு மனிதர்கள் முடிவு செய்ய முடியாது. அதனால் நானோ திலகபாமா தனிப்பட்ட ஏன் மருத்துவரையா கூட அதை முடிவு செய்கிறது இல்லை. அந்த பொதுக்குழு தீர்மானங்க. ஆனால் நான் பத்திரிகைகள்கிட்ட நான் கேட்குற கேள்வி, ஏன் வந்து அதிமுக திமுக தான் பெரிய கட்சிங்கிற மனநிலையிலேயே நீங்கள் கொண்டு போகிறீங்க? மக்கள் யாரை நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அந்த யோசனைக்கு விடுவோமே. கூட்டணி தான் எதை தீர்மானிக்க போகுது. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை விரும்புகிற கட்சி எங்களை தேடி வரும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு இல்லைன்னா இன்றைக்கி நிறைய பேரோட களம் இல்லை, அவங்களுக்கான இடம் இல்லை. அதை தேடி வருபவர்களுக்கு இந்த சரியான மக்கள் பணியாற்றுவதற்கு யார் கொள்கை அடிப்படையில் உகந்தவர்களாக இருக்கிறார்களோ அது பொதுக்குழுவில் அது தீர்மானிக்கப்படும். தொகை எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க, ஆனால் கிராமங்களில் பல பெண்களுக்கு அது வந்து சேரவில்லை. இது ரொம்ப மோசமான முன்னுதாரணமாக இருக்கிறது. இதை பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அனைத்து பெண்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை சென்றடைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, காவேரியில் தமிழ்நாட்டுக்கான சரியான உரிமையை இரண்டு மாநில முதலமைச்சர்களும் அமர்ந்து பேசி ஒரு தீர்வு காண வேண்டும். ஒரு கூட்டணிக்கு நீங்கள் அந்த கட்சி அங்கே போய் பெங்களூரில் போய் கூட்டணிக்கு நீங்கள் போய் நிற்கிறீங்க, ஆனால் இன்றைக்கி மக்கள் பிரச்சனைக்காக போய் பேச முடியலை, தமிழ்நாட்டு விவசாயிகள் பிரச்சனைக்காக நம்ம ஒரு முதலமைச்சர் போய் பேச முடியல அப்படிங்கிறத, அதுவும் அவங்க நடத்துகிற பந்தில் தமிழ்நாட்டு வாகனங்கள் கர்நாடக எல்லைக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பகுதியில் தொடர்ந்து மரங்கள் வெட்டப்படுகிறது. வளர்ச்சியில் இதெல்லாம் சாதாரணம்னு சொல்லிட்டு போகிறாங்க, வளர்ச்சியை நாங்களும் வரவேற்கிறோம். மரங்கள் எந்த அளவில் வெட்டப்பட வேண்டும், எந்த அளவில் காலி செய்யப்பட வேணுங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக தீர்மானம் அரசு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் இங்கு பின்பற்றப்படவில்லை என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது.